கேரளாவில் நடைபெற்ற இருபது மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலில் ஒரு தொகுதியில் வென்றதன் மூலம் அங்கு பாஜக தனது கணக்கை தொடங்கியுள்ளது மறுபுறத்தில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே ஒரு இடத்தில் வென்றிருப்பது முதலமைச்சர் பினராயி விஜயன் மீது எதிர்மறை விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் மொத்தமுள்ள இருபது தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி அபார வெற்றியை பெற்றுள்ளது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு தொகுதிகளிலும் பாஜக ஆளும் மார்க்சிஸ்ட் கேரள காங்கிரஸ் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மூன்று லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனி ராஜாவை வென்றார் திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிதரூர் தொடர்ந்து நான்காவது முறையாக வெற்றியை பதிவு செய்தார் இவர் ஒன்றிய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரை பதினாறாயிரத்து எழுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் காங்கிரசின் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஏ கே ஆண்டனியின் மகனான ஆண்டோ ஆண்டனி முன்னாள் மாநில அமைச்சர் தாமஸ் ஐசக்கை அறுபத்தி ஆறாயிரத்து அறுபத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் கேரளாவில் இந்த முறை பாஜக தனது கணக்கை தொடங்கியுள்ளது திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றுள்ளார் பாஜகவை நுழைய விடாமல் தடுத்து வந்த கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிச கோட்டையில் விழுந்த ஓட்டையாகவே சுரேஷ் கோபியின் வெற்றி பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் ராஜகோபால் வென்றதை போன்று சுரேஷ் கோபியின் வெற்றியும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க